ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் கல்யாட்ட தமிழ் டிவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியா சைனா ராணுவ அதிகாரிகளுக்கிடையே நடந்து பேச்சுவார்த்தையை பற்றி தான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடந்த மே அஞ்சு மற்றும் ஆறாம் தேதி இந்திய ராணுவ வீரர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுச்சு அதாவது ஒருவர் மீது ஒருவர் கல் எறிஞ்சு தாக்கிக்கிட்டாங்க இதில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் காயமடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஏப்ரல் வரைக்கும் சுமூகமாக இருந்த சைனா திடீர்னு எங்க பிரச்சனை பண்ணாங்க உனக்கா இல்லை எனக்கான்னு இருந்த லடாக் பகுதியில் நம்ம இந்திய இராணுவ கட்டுமான பணியை தீவிரப்படுத்தினாங்க அதாவது சிக்கிம் மற்றும் லடாக்ல பிரிட்ஜ் கட்டுறது ரோடு போடுறது போன்ற பணியில் தீவிரம் காட்டினாங்க இதை உளவு பார்த்த சைனா கவர்மெண்ட் சைலண்ட்டாக சைனா பார்டரில் ஒரு அஞ்சாயிரம் இராணுவ படைவர்களை குவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பீரங்கி ஆயுதங்களை இரவோட இரவ ரகசியமாக குவிச்சுட்டாங்க சரி இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரிஞ்சது வேணும்னே நம்ம இந்திய ராணுவத்தை பயமுறுத்த அவங்க லோக்கல் நியூஸில் ரகசியமாக ராணுவ இன்ஃபர்மேஷனை சேட்டிலைட் விஷன் வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டாங்க இப்படி தாங்க நமக்கு இந்த நியூஸ் தெரிய வந்துச்சு இது தெரிந்த நம்ம சும்மா இருப்போமா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஏ அதற்கும் அதிகமான இராணுவ படைவீரர்களை குவிச்சோம் நம்ம இந்திய ராணுவம் எதை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு நாங்கள் போருக்கு தயார்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு சொன்னாங்க சரி போருக்கு ரெடியான சைனா திடீர்னு ஏன் காம்ப்ரமைஸ்க்கே ஒத்துக்கிட்டாங்க அதாவது சமரச பேச்சுக்க தயார் வாங்கன்னு இந்தியாவை வர சொன்னாங்க இந்து தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஆமாம் சைனாவுக்கு மட்டும்தான் சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா என்ன நமக்கும் தெரியுங்க நம்ம மோடி அவர்கள் ஏன் அடிக்கடி பல நாட்டுக்கு போனான்னு இப்போ தாங்க தெரியுது அப்படி போனதுனால நமக்கு மற்ற நாட்டுங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்பட்டுச்சு மீட்டிங்க்கு வர சொன்னதுக்கான காரணம் அதுவும் இந்தியா அமெரிக்காவுக்கான நெருக்கம் தான் சொல்றாங்க நம்ம மோடிஜி ஃப்ரெண்டான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த பார்டர் பிரச்சனையை பத்தி இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினாங்க நம்ம ட்ரம்ப் உடனே ஒன்னும் கவலைப்படாது நான் இருக்கேன்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்தாரு ஏற்கனவே கொரோனா கிரைசிஸ்னால சைனா மேல கோமா இருக்கிற மற்ற நாடு நமக்கு இந்த நேரத்துல கை கொடுத்துருக்காங்க எந்தெந்த முதல்ல ரஷ்யா அப்புறம் இஸ்ரேல் ஜப்பான் அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் பிரான்ஸ் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் என பல நாட்டுடைய சப்போர்ட்டை நம்ம பெற்றோம் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சைனா கவர்மெண்ட் பயந்து போய் சரி வாங்க மீட்டிங் வச்சுக்கலான்னு இந்த ராணுவத்தை வர சொல்லியிருக்காங்க இதுல கடந்த ஆறு ஜூன் அன்று சுமார் அஞ்சு மணி நேரம் மீட்டிங் பேசுன்னு தான் சொல்லப்படுது அஞ்சு மணி நேரம்னு பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து மாலை முதல் வந்து நிறைய விஷயத்தை பேசியிருக்காங்க இதுல முக்கிய அதிகாரியான லெப்டினன் ஜெனரல் ஹரிந்தர் சிங் அவர்களும் மற்றும் சைனா தரப்புல மேஜர் ஜெனரல் லியோலின் அவர்களும் இவர்கள் டீமோட பன்னெண்டு பேருக்கு நிரம்பிய டீமோட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இந்தியா சார்பா இந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னாக்கா கடந்த ஏப்ரல் மாதம் பார்டரில் என்ன நிலவரம் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் கொண்டு வந்த எல்லா ஆயுதத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு போங்கன்னு நம்ம மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா நிறைய ரவுண்டில் இந்த விஷயத்தை பற்றி இந்த விஷயம் இல்லை இது மற்ற பிரச்சனை பற்றியும் இந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்கன்னு தெரியப்படுது இந்த பன் இந்த பன்னெண்டு அதிகாரிகள் கொண்ட குழுவில் நிறைய டாக்குமெண்ட் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அது என்ன டாக்குமெண்ட்னா இந்தியா சைனா பார்டருக்கு இடையே போடப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட் தாங்க இது எந்த வருஷம் போட்ட அக்ரிமெண்ட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சைன் பண்ண டாக்குமெண்ட் தாங்க இது எதை பற்றின டாக்குமெண்ட்னா நம்ம இந்தியாவும் சைனா பார்டரில் எப்படி அமைதியை காக்கணும் என்ற பற்றின டாக்குமெண்ட்டு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆர்டிகல் மூணு படி இவங்க என்ன பண்ணீங்க படைகளே கம்மியாக வச்சிருக்கணும்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆனா இந்தியா சைனா கிட்ட புரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா நீங்க ஏன் திடீர்னு நாலாயிரம் அஞ்சாயிரம் வீரர்களை உள்ள கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆர்டிகல் அஞ்சு படி ஏர்க்ராப்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் எல்லை பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் ஆனா நீங்க வந்து எல்லைக்கு நிகராகவே வந்து பயன்படுத்திருக்கீங்க இது ஏன்னு கேட்டிருக்காங்க ஆனால் பயன்படுத்தி இருக்கலாம் யாருக்காவது பயன்படுத்த இந்த ஏர்கிராப்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான் வந்து பயன்படுத்தி இருக்கணும் இது இரண்டாவது குற்றச்சாட்டாகவும் வச்சிருக்காங்க இந்த மீட்டிங் முன்னாடியே சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு முன்னாடியே ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து மீட்டிங் சைனாவோட பேசியிருக்காங்கன்னு தெரியப்படுது நம்ம இந்திய கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இந்த சைனா இந்திய பார்டர் பிரச்சனையை பற்றி யாராவது பொய்யான விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொ கவர்மெண்ட் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்திய தேசத்திற்காக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்